ஹலோ கைஸ் வணக்கம் திஸ் இஸ் அன்பு சீலா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியோட பெஸ்டான ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் இனே விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க ஸோ மொத்தமாக நம்ம ஒரு அஞ்சு ஸ்டாக் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை ஏன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் டைரெக்டாக ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் அதாவது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ட்ரேடு வந்து ரொம்ப ஈஸி தான் சரிங்களா இப்போ என்னென்னா எல்லோரும் அன்ன அன்னைக்கு ட்ரேடு எடுக்காங்கல்ல அதுதான் தப்பான விஷயம் யார்ட்டையுமே வந்துட்டு ஒரு சாட்டர்டே சண்டே ஒர்க் அவுட் பண்ணி அவங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறையா பேரோட டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ண ஸ்டாக்கே இருக்காது இருக்கிற பெரிய ட்ராபேக்கே அதுதான் ஒரு சின்ன பேக்கப் இருக்கணும் இப்போது என் கிளாஸில் நான் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது நான் நிறையா பேரோட கம்ம கிராஸ் பண்ணியிருக்கேன் நிறையா கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் இவங்ககிட்ட கேட்டால் இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க சார் நான் ஒரு இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா நீங்கள் எங்கே போனாலுமே எண்ட் ஆஃப் த டேயில் டெக்னிக்கல் அனலைசஸில் வந்து தான் நீங்கள் என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இதில் யாராச்சும் ஒருத்தவங்க இது ரிலேட்டடாக ஏதாச்சும் க்ளாஸஸ் படிச்சிருக்காங்களான்னு கேட்டால் சரிங்களா மேஜராக எங்கேயுமே போயிருக்க மாட்டாங்க அவங்களாம் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக இப்படி தான் உள்ளே வந்திருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் டெக்னிக்கலாக ஓரளவுக்கு தெரிஞ்சாலே உங்கள் லாஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்மி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இங்கே நிறைய பேருக்கு லாஸ் ஹெவியாக இருக்கு ரீசண்டாக கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் டூ குரோர் பக்கம் வந்து ஒருத்தர் லாஸ் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா ஸோ இதை அவராக லாஸ் பண்ணலை என்ன பண்ணியிருப்பார் கால் சர்வீஸு சரிங்களா இன்னொருத்தட்ட அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ண இந்த மாதிரியான இஷ்யூ அது பண்ணாமல் இந்த ஸ்டாக் எல்லாம் இப்போ ஜேஎஸ்டபிள்யூ இந்த லெவலில் ப்ரேக் பண்ணிச்சுன்னா ஏன் ப்ராஃபிட் கொடுக்குங்கிறத செக் பண்ணுங்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் சரிங்களா இது ஏன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் சரிங்களா எண்டில் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்கை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்குறது சொல்கிறேன் எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ நெஸ்லே இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை வரக்கூடிய நாட்களில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்டாங் கன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக்கில் சின்னதாக ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ப்ராஃபிட்டை ஈஸியாக மேக் பண்ணிடலாம் சரிங்களா ஒரு நல்ல ப்ராஃபிட் தாராளமாக இதில் கிடச்சிரும் அப்புறம் எல்டிஐஎம்ஓ பொறுத்த மட்டும் வரக்கூடிய நாட்களில் ஐயாயிரத்தி அறநூற்றி நாலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இன்னொன்று இதை விட இது ஸ்லைட்லி அப்பில் இருக்குது இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப் அப் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் சரிங்களா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் சரிங்களா லைட்லி வந்துட்டு திரும்ப மேலே தான் போகும் ஸ்லைட்லி ரிவர்சல் ஆகிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கும் சரிங்களா திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சாத்திய கூறி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மைந்திரன் மஹேந்திரா ஸோ இது கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக் மஹேந்திரா ஸோ இந்த ஸ்டாக் ட்ரெண்டே பிரேக் பண்ணிடுச்சு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாக் இதை கட்டாயமாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் கட்டாயமாக ஆட் பண்ணி இதை செக் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு சரிங்களா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ரிவியூவாக கொடுங்க இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்க சரிங்களா மண்டே மார்க்கெட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாருங்க இப்போ நெகட்டிவா போச்சு அப்படின்னா நீங்க வச்சுருக்க ஸ்டாக் எல்லாமே அப்டிரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் சரிங்களா ஸோ அதை ஹை லெவலில் பிக் பண்ணி பிரேக் பண்ணி போகச்சா நீங்க என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா பட் இமிடியேட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணும் இங்கே மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ரிஸ்க் லவ்வர் ரிஸ்க் டேக்கர் ரிஸ்க் அவேரர் சொல்லிவிட்டு இங்கே மூணு பேராக பிரிப்பாங்க இதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் லவர் மார்னிங் வாராரோ அதே மாதிரி அவர் டைமிங் என்ன பண்ணுவார் கம்மி பண்ணுவார் அது நிறைய பெருவாரியாக யாருமே பேச மாட்டாங்கிறாங்க சரிங்களா நீங்கள் ட்ரேடை காலையில் எடுத்துட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் இப்போது மண்டே மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படின்னா இப்போ நான் அந்த அஞ்சு ஸ்டாக் சொல்லியிருக்கேன் இதுக்கான ஒரு லெவல் சொல்லியிருக்கேன் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மண்டே மார்க்கெட் தாராளமாக அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதலை வந்துருச்சு இப்போ நீங்கள் ஹோம் ஒர்க் பண்ணி வச்சிருக்கீங்களா இதை வச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணிருவீங்க அகெயின் உங்களுக்குன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும் அன்னன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அன்னைக்கு டாப் ஃபைவ் கெய்னர் யார் டாப் டென் கெய்னர் யாரும் லூசர் யாரும் தெரிஞ்சு அதில் நீங்க ட்ரேட் பண்ணாலும் யூ வில் பிகம் ஏ குட் எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வாட்சிங் திஸ் வீடியோ டட்டா பபாய் சி யூ